இல்ல மகளர் பத்தியமா, எல்லா மனைவியுமே அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வயசுல காதல் வந்திருக்கலாம். அந்த காதலை வந்து சொன்னா சண்முகம் தாங்கி இருக்க மாட்டான், அவ்வளவுதான், நொறுங்கி போயிருப்பான். ஆனா இது எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு கணவனுக்கு ஏற்படுற எல்லா விஷயத்தையுமே அவ வந்து சமாளிக்கிறான்னா அவதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால எனக்கு வந்து மனைவியை பிடிக்கும். நான் இப்ப நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நான் சொல்லலாம் நினைச்சது, நந்திதா தாஸ் போட்டோவை விட டெஃபினட்டா தேகாணி போட்டோ பெருசா வச்சிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலாம் நினைச்சேன் சத்தியமா. ஏன்னா இல்ல நமக்கு எப்படி தெரியுதுன்னா, நமக்கு கிடைக்காத ஒரு விஷயத்து மேல ஒரு பயங்கர குறிப்பு இருக்கு. அதுவும் சாதாரண குறிப்பு கிடையாது, சோழா குறிப்பு. நீங்க பேசும்போது வந்து தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு சோழா குறிப்பு இருக்கு. ஆனா கிடைச்ச விஷயத்தோட மகிமை நம்ம அடையிறதே கிடையாது, அது புரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்படி ஒரு மகிமையான ஒரு விஷயம் தான் அந்த கேரக்டர். இப்ப இல்ல நான் எப்பவுமே சொல்றேன், தேவயானுடைய பாத்திரமும் அது அவங்க நடிச்சதும் ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுக்காக நந்திதாசன் நான் குறைவா சொல்ல, நம்ம எப்பவுமே அப்படிதான் தூக்கி வச்சு கொண்டாடுவோம். சோ அதனால உங்க கேள்விக்கு பதில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நந்திதா தாஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒருத்தவங்களா இருந்தாங்க. பட் ஷூட்டிங் ஆரம்பிச்ச முதல் நாள் ரெண்டாவது நாளே அவங்க என்கிட்ட சொன்னாங்க, தளபதி கிட்ட சொன்ன மாதிரி இது நமக்கு சுத்தமாக ஒத்து வராது இந்த படம், அதனால நான் போயிடுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் நான் ஏன்னா தங்கபட்சன் பேசுற இங்கிலீஷ் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கும் நினைக்கிறேன் அவரு எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள. அப்புறம் நான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவங்ககிட்ட, இப்போ சமீபத்தில் அவங்கள இன்டர்வியூ கூட சொல்லியிருப்பாங்க, நான் ஷூட்டிங்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், எவ்வளோ ஹெல்ப் பண்ணேன், டயலாக் எல்லாம் அப்படி வச்சு காமிச்சேன்லாம் சொன்னாங்க அந்த மாதிரிலாம். ஸோ ஒரு படம் நல்லா வர்றதுக்கு பின்னாடி நிறைய நல்ல முயற்சிகள், அதுக்கு பின்னாடி இவங்க எல்லாருமே, அப்புறம் என்னுடைய சின்ன வயசாக நடித்த பசங்க எல்லாருமே, இவங்க எல்லாருமே அதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. பட் அப்போ சொன்ன ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, பார்த்திபனுடைய பாகத்தை அதிகப்படுத்துங்க, இந்த குழந்தைங்களுடைய போர்ஷன்ஸை குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க போர்ஷன் தான் அந்த படத்தோட வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது. அதை நான் மனசில் வச்சுட்டு இப்போ நான் டீன்ஸ்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 13 குழந்தைங்களை வச்சுட்டு டீன்ஸ்னு ஒரு படம், ஒரு அட்வென்ச்சரஸ் த்ரில்லர் ஃபில்ம். அந்த படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது, வருகிற 6ஆம் தேதி கமலா தியேட்டரில் அந்த படத்தோட ஆடியோ லான்ச். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் தனியாக வரும். இதாக கூட நான் சொல்கிறேன், இந்த சந்து கிடைச்சா சிந்து படுறதுங்கிறது இதுதான். தங்கபட்சனை மாதிரி ஒரு சிறந்த எழுத்தாளர், சிறந்த படைப்பாளி, ரொம்ப நேரமாக தேவயானி சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு மேஜிக்கல் மேஜிக்கல்னு. ஆக்சுவலாக இந்த படமே ஒரு மேஜிக். மேஜிக்னா கண் கட்டு வித்தைன்னு அர்த்தம். அதாவது நமக்கு கண்ணுக்கு எதிர்க்கவே வந்து இங்கே ட்ரெயின் காணாமல் போயிடும், யானை காணாமல் போயிடும், அதெல்லாம் ஸ்டேஜில் பண்ணி காட்டுவாங்க. அப்படின்னா என்னத்த நம்ம கண்ணை கட்டி விட்டுட்டு பண்ணிடுறது. இந்த கதையும் அந்த மாதிரியான ஒரு விஷயம். எப்படின்னா நம்ம எல்லாருமே எடுத்துக்குவோம், சண்முகம் மாதிரி அவங்க ஒரு வெட்டினரி டாக்டர். இந்த இந்த விஷயத்த நான் எதுக்காக சொல்றேன்னா, நாளைக்கு படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒரு புதுவிதமான ஒரு ட்ரிகர் பண்ணணும், நான் சொல்ற விஷயமும் படத்தில் இருக்கிற விஷயமும் சரியா இருக்கான்னு பார்க்கறதுக்கான ஒரு புதுசான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக சொல்றேன். மற்றபடி ஏன் குத்தமா உங்க குத்தமான்னு அதுக்காக இல்லை. சண்முகம் மாதிரி ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் டாக்டர் தன்னுடைய பழைய காதலியை பார்த்தா இந்த மாதிரி கொண்டு போய் ஒரு வேலைக்காரியா சேர்த்துருக்கவே மாட்டான். கரெக்டா இல்லையா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு குடிசை எடுத்து ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுத்து அங்க அந்த பொண்ணை கௌரவமா வச்சிருக்க முடியும் அவனால. ஆனா இந்த கதையோட போக்க தங்கபட்சன் செஞ்ச விதம் எப்படி இருக்குன்னா, நம்ம எல்லாருக்குள்ளயும் அந்த காதல் ஒரு விஷயம் வந்து எவ்வளவு பெரிய இம்பாக்ட ஏற்படுத்தணும்னா, இதை நான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கே கேட்டேன். ஒரு என்னுடைய வீடு மங்களால ஷூட்டிங் நடக்கும்போது நான் கேட்டேன், இவ்வளவு வசதியா இருக்கிற ஒருத்தன் எதுக்காக அந்த காதலியை வந்து வேலைக்காரியா கொண்டு போய் நடராஜன் வீட்டில் சேர்க்கணும், எதுக்காக தண்ணி வீட்டில் வந்து வேலைக்காரியா சேர்க்கணும், அதுக்கு பதிலாக ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுத்து கௌரவமா வச்சிருக்கலாமே. அப்புறம் அவர் சொன்னாரு, இல்ல இல்ல சார், இந்த கதையோட போக்கு காதலியை பத்தினது கிடையாது, ஒவ்வொருத்தரோட மனசுல இருக்கிற காதலை பத்துறது. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு யதார்த்தமற்ற ஒரு காதல் இது. காதல்ங்கிறதே யதார்த்தமற்றது தான், அது வேற விஷயம். அந்த காதல் கதையை இவ்வளவு சிறப்பாக 22 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பற்றி பேச வைக்கணும்னா, அது ஒரு கதாசிரியரான தங்கபட்சனை மீறி ஒரு டைரக்டரான தங்கபட்சனால் மட்டும்தான் அதை சாதிக்க முடிச்சிருக்கு. இதை தான் நான் சொல்ல வந்தேன், கதையில் இருக்கிற நெருடல்ன்றது நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். அவளை எப்படியாவது ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு நல்லபடியா வாழ வச்சிருக்கலாமே, இதுக்கு போய் இவ்வளவு கஷ்டப்பட வைக்கணும்ட்டு. இது வந்து கதைக்குள்ள இருக்கிற ஒரு கதாசிரியர்கள் டிஸ்கஸ் பண்ற ஒரு விஷயம். ஆனா இந்த இந்த கருத்தே நமக்கு தென்படாத அளவுக்கு, நம்ம மனசுக்கு வராத அளவுக்கு, அந்த மேஜிக் மாதிரி, கண்கட்டு வித்தை மாதிரி, இந்த உலகம் பூரா பரவி இருக்கிற காதலை சொல்லி, அந்த காதல் மூலமாவே இந்த அழகியோட மனசை சொல்லி, அதை இவ்வளவு பெரிய விஷயமா பண்ணிருக்கிறதுக்கு வந்து முழு பொறுப்பும் முழு தகுதியும் தங்கபட்சன்கிற ஒரு மிகப்பெரிய இயக்குனரால் மட்டும்தான் செய்ய முடிய விஷயம். ஒரு சாதாரண கதையை எடுத்து சாதாரணமாக டைரக்ட் பண்ணிருந்தது வேற விஷயம். ஆனால் நான் சொல்றேன், இந்த மாதிரியான ஒரு விஷயம் உள்ள இருக்கும்போது கூட அதை நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அது ரொம்ப சிறப்பான ஒரு படமா பண்ணது வந்து அவருடைய மிகப்பெரிய ஒரு திறமை. தொடர்ந்து நாங்கள் ஒரு 2-3 படம் பண்ணோம். தொடர்ந்து அவரோட படம் பண்ணணுங்கிறது ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம். அது வந்து அழகியோட வெற்றியிலிருந்து நிச்சயமா
இன்னும் இந்த இந்த படத்துல அதே மாதிரி அழகி டூ பண்ணணுங்கிறது தக்கர் பச்சனுடைய மிகப்பெரிய ஒரு ஆர்வம். அநேகமா உதயகுமார் சாருக்கு வந்து இந்த படம் வந்து இந்த ரீ ரிலீஸ் கொஞ்சம் ஆடியோ ஆடியோ இல்லையா ஆடியோ ஆடியோ வரல ஆடியோ ஏன் வரல கலெக்ஷன் வரும் நல்லா ஆடியோ விட கலெக்ஷன் நல்லா வரும் இந்த படத்துல அதனால கொஞ்சம் பாருங்கப்பா ஆடியோ. இப்ப நான் அதிர்ச்சின்னு சொன்னது வந்து அது யாரும் இதுவா எடுத்துக்க வேண்டாம் அழகி ரீ ரிலீஸ்ல இந்த படம் ஒரு வெற்றி அடைஞ்சி அழகி டூவா இந்த படம் வந்து மாறணும். நந்திதாஸ் நேத்து கூட என் போன்ல பேசினாங்க, நிச்சயமா அந்த அழகி டூக்காக நான் காத்துட்டு இருக்கேன், நானும் காத்துட்டு இருக்கேன். உதயகுமார் சார் சொல்றேன் நானு உங்க எல்லாருக்கும் அவனுடைய பணிவான நன்றியும் வணக்கம். பாராட்டிக்கிட்டே இருக்கும், அவ்வளவு மாபெரும் காவியம் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும், ஆனா அந்த காவியத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் மிஸ் ஆயிருக்குங்கிறது சொல்றதுக்கு தான் நான் அதிர்ச்சியான தகவல் சொன்னேன். நீங்க அதிர்ச்சியான தகவல் அதே மீறி ஒண்ணு சொல்லிருக்கீங்க. நான் வந்து சொல்ல வந்தது அது ஒரு யதார்த்தம் இல்லாம யதார்த்தத்துல நம்ம செய்யறதை மீறி ஆனா உலகத்துல இருக்கிற காதல் தான் எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்றது அவர் புரிஞ்சு வச்சுட்டு அந்த கண் கட்டு வித்தை மாதிரி நம்மள மயக்கி ஏமாத்தி இந்த படத்தை பெரிய வெற்றி அடைய செஞ்சிருக்காரு. நான் சொல்லுவேன் அடையும் சொல்லிருப்பாரு. அப்புறம் பார்த்தா படம் வந்து மிகப்பெரிய காதல் தான், ஒருவேளை அந்த காதலியே மனைவியா இருந்தா அந்த காதல் இவ்வளவு தூரம் சுவாரஸ்யமா இருந்திருக்காரு. அதனால காதல் மேல ஈர்ப்பு இருக்கிறது கிடைக்காத ஒரு பெரும் மேல இருக்கிற ஈர்ப்பு. ஆனா மனைவியா வந்ததுக்கு அப்புறம் அந்த மனைவி தன்னுடைய குடும்பத்துல இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை எல்லாத்தையும் பார்த்து அப்புறம் கணவனுடைய ஒவ்வொரு ரியாக்ஷனும் ஒரு மனைவிக்கு நல்லாவே தெரியும். உதாரணத்துக்கு புருஷன் வந்து தண்ணி அடிச்சு வீட்டுக்கு வந்தான்னு வச்சுங்களேன், அவனே காட்டி கொடுத்துருவான் கொஞ்சம். இது வரைக்கும் பேசினவங்கள இருந்து நான் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு ஒரு நீங்க யாரும் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியான செய்தியை நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு பணிவான வணக்கமும் உங்களுடைய பொறுமைக்கு என்னுடைய பெருமை மிகு வாழ்த்துக்களும். நீங்க வந்தோன்னு யோசிச்சிருப்பீங்க, தங்கர்பச்சன் சாரே இல்லை இங்க, எப்படிதான் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு நேரம் எப்படி ஓட்டுறது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க நீங்க. ஏன்னா அவர் தான் பேசினார்னா அப்படி மணிக்கணக்கா பேசுவாரு. அவர் மாதிரி ஒரு திறமையான ஒரு கதாசிரியரை நான் வந்து சந்திச்சது இல்லை. ஏன்னா அவருடைய கதைக்களங்கள் எல்லாமே ரொம்ப 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 புதுசு, அதுல ரொம்ப சரியான விதைங்கிறது இந்த அழகி கதை. இந்த படத்தை அவரை தவிர அவர் யாராலையும் இந்த உலகத்திலேயே வெற்றி அடைய வச்சிருக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம் அப்புறம் பின்னாடி சொன்னாதான் அந்த அதிர்ச்சியான தகவல். அப்படிப்பட்டவர் வந்து அவர் பேசுற சுவாரஸ்யம் வந்து ரொம்ப அலாதியானது. நம்ம கிட்ட வந்து கேட்பார், சார் ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு என்ன விட்டு அவர் யார் சார் இருக்காரு நீங்களே சொல்லுங்க, ஒரு டைரக்டர் இங்க இருக்காரு சார் அப்படின்னு என்கிட்ட கேட்பாரு. நானும் ஒரு டைரக்டர் தான், எவனால ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்காரு சார், என்ன விட்டா ஒரு டைரக்டர் நீங்க சொல்லுங்க சார் அப்படிவாரு. இப்ப அதையே தான் இப்ப வந்து ஒரு பிரச்சாரத்துல சொல்லிட்டு இருப்பாரு, என்ன விட்டா உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வேற எவனாலும் இங்க இருக்கானா, எவனாலும் வரா நான் விதியில பாருங்க. அதனால உங்க ஓட்டை வந்து நீங்க எனக்கு போன என்ன போடுறீங்களா இல்லையா வீட்டுக்குள்ள போய் சண்டை போட்டுட்டு இருப்பாரு என்ன. அதனால நிச்சயமா அவர் தான் நாளைய எம்பி அந்த தொகுதிக்கு. அவருக்கு முன்கூட்டிய வாழ்த்துக்கள். விதை முளைக்க நீர் நிலம் ஒளி எல்லாம் வேண்டும், விதை முளைக்க நீர் நிலம் ஒளி எல்லாம் வேண்டும், கவிதை முளைக்க நீ போதும் எனக்கு. நான் இங்க சொல்ல வந்தது வந்து இந்த கவிதைக்கு முன்னாடி அப்படி ஒரு தங்கர்பச்சன் சார் இருந்திருந்தார்னா இந்த நிகழ்ச்சி வந்து சுவாரஸ்யமா போயிருக்குமேங்கிற உங்களுடைய குறையை தீர்க்கறதுக்காக திரு கருணாநிதி அவர்கள் அவ்வளவு அழகா அவருடைய தமிழ் கருணாநிதினாலே தமிழ் தான், தமிழ்னா கருணாநிதி தான். அதனால இப்பவும் நமக்கு மறைந்த முதல்வர் கருணாநிதியை ஞாபகப்படுத்துற அளவுக்கு அவருடைய அழகான தமிழ். அதே மாதிரி தளபதி பேசுனது எல்லாமே உண்மையான விஷயம் தான், இன்னும் நிறைய இருக்கு, இன்னொரு 30 நாளைக்கு பேசுற அளவுக்கு இருக்கு, அவ்வளவு உள்ள ஆதங்கள்லாம் இருக்கு. அதுக்கடவுல நீங்க கைத்தட்டி அதை கெடுத்துட்டீங்க பரவாயில்ல. நிஜமாவே உண்மையை பேசுறதுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்காது நாட்டுல, நிஜமாவே
அந்த அதிர்ச்சியான தகவல் தான் நான் சொல்ல போறேன். உண்மைக்கும் யதார்த்தத்துக்கும் மரியாதையே கிடையாது, அந்த அதிர்ச்சி தான் பின்னாடி சொல்ல போறேன். இப்ப நான் சொல்றது, விதை முளைக்க நீர் நிலம் ஒளி எல்லாம் வேண்டும், கவிதை முளைக்க நீ போதும் எனக்கு. கவிதைன்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம், அதுக்கு வந்து நீ மட்டும் இருந்தா போதும், நான் கவிதை எழுதிடுவேன். அசை போட்டு விட்டால் சுவிங்கத்தை கூட உம்மிடம் மனம் வராத எனக்கு, அசை போட்டு விட்டால் சுவிங்கத்தை கூட உம்மிடம் மனம் வராத எனக்கு, உன் நினைப்பை மட்டும் எப்படி. கொஞ்ச நேரம் அப்படி அசை போட்டு அந்த சுவிங்கத்தை கூட என்ன துப்ப மனசு வரல, ஆனா உன்னுடைய நினைப்பை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன். இதெல்லாம் அழகான காதல் கவிதைகள். விலக விலக புள்ளி தானே, நீ மட்டும் எப்படி விஸ்வரூபம். நம்மளை விட்டு விலகி போச்சுன்னா அது புள்ளியா மறைஞ்சு போயிடும், ஆனா நீ மட்டும் எப்படி இன்னும் விஸ்வரூபம் மாதிரி அழகியா மனசுலயே இருக்க. நம்மளுடைய காதலிக்கெல்லாம் வந்து வேற வேற பேர் இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் காதலிக்கிற பெண்ணோட பேர் வேற எல்லாம் இருக்கும், ஆனா அவங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு பேர் வந்து அழகிதான். அவளுக்கு பேரெல்லாம் வேற என்னமோ இருக்கும், அந்த அழகின்றது அவளுடைய அழக சொல்ற ஒரு விஷயம் இல்லை, அது இவனுடைய மனசோட அழகு. அது இவனுடைய மனசோட பார்த்தா அவனுடைய பெண் வந்து மிக அழகா இருப்பான், அப்படிப்பட்ட ஒரு காதலி. அதே மாதிரி உலகம் பூரா இருக்கிற காதலர்கள் காதலை இன்னமும் எவ்வளவு அழகா மெய்ப்பிட வச்சிருக்காங்க, காதலை எவ்வளவு மதிக்கிறாங்கன்றதுக்கு ஒரு சரியான சான்று தான் இந்த 22 வருஷம் கழிச்சு நடக்கிற இந்த அழகிக்கான இன்னமும் எதிர்பார்ப்பு. அதுதான் உண்மை, காதல் காதலி வந்து போய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.